ஹை, என் பேர் தனி. நம்ம சேனல் உங்கள் எல்லார்த்தோட தயவுனால 1K ரீச் ஆகிடுச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக மைசூர் பாக் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள். மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். பிராண்டட் மாவு ஒன்று வாங்கிக்கோங்க, கடலை மாவு. அந்த கப்பில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு 2.5 கப் சுகரு, 2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஆரம்பத்துலேயே ஒரு தட்டில் நெய் வந்து போட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் நிமிஷம் வந்து பாகு காய்ச்சி இறக்கி ஊற்றும்போது தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு தட்டில் நெய்யும் தடவி எடுத்து வச்சாச்சு. ஒரு வானலில் அந்த 2.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பாகு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி பாகு ரொம்ப தடிப்பாக வர தேவையில்லை. இந்தளவுக்கு வரணும். அந்தளவுக்கு வரும்போது கடலை மாவு நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கையுடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். அடுப்பு வந்து எப்போவுமே மீடியம் ஹையில் வச்சுருங்க. அடுப்பு குறைக்கவோ கூட்டவோ தேவையே இல்லை, ஒரே அளவில் இருக்கட்டும். ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு அப்படியே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா கட்டியில் இருந்தால் கூட அதுலேயே எல்லாம் உடஞ்சிரும். ஆனால் கைவிடாமல் கிளறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி கிளறி வந்துட்டுருக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் பாகு பதத்துக்கு அந்த கடலை மாவு வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பபுள் வந்து கொஞ்சம் திக்காகும்போது நெய் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டைம் நெய் வந்து ஒரே தடவையில் எல்லாமும் போட்டு சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் ஒரு தடவை போடவும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இது 3 தடவையாக நெய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு டைம் ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ஊற்றினேன். பாருங்கள், நல்லா நம்ம கிளற அந்த நெய் வந்து உள்வாங்கிரும். அந்த பாகு வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிரும். ஆனாலும் கலர் இப்போ மாறல பாருங்கள், இந்த ஒரு கோல்டன் கலர்லேயே தான் இருக்கும். நெய்யெல்லாம் ஊற்றி அப்சர்வ் ஆகி கடைசியாக பாகு வந்து நம்மளுக்கு பதம் வருதுங்கும்போது அந்த கோல்டு கலர் கொஞ்சம் மாறி சாண்டில் கலர் அதிகமாக தெரியும். அப்போ வந்து நல்லா திரண்டு வானலில் ஒட்டாமல் வரும் அந்த பாகு. இப்படி இந்த பபுள்லாம் வராமல் இருக்கும். பபுள் வராமல் திரண்டு போய் ஒட்டாது வானலில். கலருமே சாண்டில் கலர் வந்துடும். அந்த கோல்டு கலர்லாம் போய் ஒரு சாண்டில் கலர் வந்துடும். அதுதான் நம்மளுக்கு வந்து பாகு இறக்கிறதுக்கு பதமான ஒரு அளவு. அதுதான் இப்போ பாருங்கள், அந்த கொதியெல்லாம் அடங்கி உருண்டு திரண்டு வந்துருச்சு, கலரும் மாறி இருக்கு இல்லையா. இந்த சமயம்தான் நம்ம அந்த நெய் தடவனை தட்டில் எடுத்து கொட்டிக்கிறோம். கொட்டி ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்டில் விட்டுருணும். கொஞ்சம் ஆறின பின்னாடி பீஸ் போட்டுக்கலாம். நம்ம வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் பண்ணலாம். நான் வந்து சதுரமாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுவே அப்படியே நம்ம க்ராஸில் போட்டோன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். பார்க்கவே அது அழகாக இருக்கும். பீஸ் பண்ணி விட்டுட்டு கத்தியில் வந்து கோடு போட்டு பீஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour விட்டுருணும் நல்லா ஆறி செட் ஆகிறதுக்காக. நிறைய பீசஸ் வந்துருந்தது. 2 கப் மாவு தான் அந்த
குட்டி கப்பில் 2 கப் மாவு எடுத்திருந்தேன். ஆனால் நிறைய பீசஸ் கிடச்சிது எனக்கு. என்னோட அம்மாவோட ஃபேவரட் டிஷ் என்னென்னா இந்த மைசூர்பாக்கு. அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு கமிச்சிட்டு திருப்பிக்கலாம். ஆற வச்சு திருப்பி எடுத்தோன்னா நம்மளுக்கு சரியான அளவில் எல்லா பீசஸும் கிடச்சிரும். பாருங்க, அழகாக வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய அம்மா செய்கிற மாதிரி வரல தான், ஆனால் செமையாக இருந்தது. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. என் பையன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.